இந்தியா இலங்கை ஒப்பந்தத்துக்கு பின்னால் இந்தியா இழுவை படகுகள் இங்கே ஆக்கிரமிக்க தொடங்கினது. இன்றோடு ஏறத்தாழ 35 வருடங்கள் எங்களுடைய கடலை வாரி செல்கின்றார்கள், வளங்களை அழிக்கின்றார்கள், பொருளாதாரத்தை சீரழிக்கின்றார்கள், வலைகளை அறுத்து நாசம் செய்கின்றார்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து பலதரப்பட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கண்டன போராட்டம் மற்றும் கலந்துரையாடல்கள் நிறைய செய்திருக்கின்றோம். பல அறிக்கைகள் பல பிரமுகர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். இன்று வரை ஆக்கப்பூர்வமான எந்த பதிலும் கிடைக்கவில்லை. சென்ற மாதம் எமது மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தோம். அது சாலை மறிய போராட்டமாகவும் மாறியது. அந்த நேரத்தில் இப்பொழுது இருக்கின்ற மீன்பிடி அமைச்சர் டாக்டர் சிவானந்தா வந்து குறுக்கிட்டு அதற்கான பரிகாரத்தையோ அல்ல அதற்கான சரியான ஒரு பதிலையோ எட்டி தருவதாக அங்கே கூறியிருந்தார். அது அவருடைய வாடிக்கையான ஒரு வார்த்தை. அறிக்கை விடுவது மட்டும்தான் அவருடைய சுபாவமாக மாறிவிட்டது. கடந்த காலங்களிலும் எதுவும் செய்யவில்லை, இன்றும் செய்யவில்லை, இனி வரும் காலங்களிலும் அவரால் எதுவும் செய்ய முடியாது, செய்யவும் மாட்டார் என்ற ஒரு கருத்தோடு மீண்டும் இந்த போராட்டங்களை நடத்தி நேற்றைய தினம் உமது சண்டலிப்பாய் பிரதேச செயலகத்துக்கு முன்னால் அங்கே ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்தி நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பையும் ஆதங்கத்தையும் தெரியப்படுத்தியிருந்தோம். அத்தருணத்தில் போலீசாரும் வந்து குறுக்கிட்டு அந்த போராட்டத்திற்கு சில இடையூறுகளை செய்தார்கள். நாங்கள் அவர்களுக்காக பயந்து போராட்டம் செய்யவில்லை, தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை செய்து வருகின்றோம். முதல் முறையாக காவல்துறை எங்களை குறுக்கிட்டது நேற்றைய போராட்டத்தில் மட்டும்தான், கச்சேரி போராட்டத்திலும் அவர்கள் வரவில்லை. இன்று இந்த எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் மீண்டும் இதை மாகாண மட்டத்தில் வைத்திருக்காமல் இதை இலங்கை பூராவும் கொண்டு சென்று குறிப்பாக தென்னிலங்கையும் வட இலங்கையும் சேர்ந்து ஒட்டுமொத்த இலங்கையர்கள் மீனவர்கள் அனைவரும் இந்த இழுவமடை தொழிலுக்கு எதிராக நிற்கின்றோம் என்ற ஒரு அறைகூவலை விடுவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கின்றோம். இந்தியாவிலே நடக்கின்ற உண்ணாவிரதங்கள் போராட்டங்களிலே அவர்கள் எங்களை குற்றவாளிகளாகவும் தங்களை நிரபராதிகளாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பொய்யான தரவுகளை கொடுத்து தமிழ் ஒட்டுமொத்த இகழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடன் எங்களை பகையாளியாக்கி அதனூடாக தாங்கள் குளிர்காய விரும்புகிறார்கள். முழுவதும் ராமேஸ்வரத்தில் நடக்க போராட்டங்கள் பொய்யான போராட்டங்கள். அந்த போராட்டத்தின் ஊடாக எங்களுடைய கடற்பரப்புக்குள்ளே வந்து எங்களுடைய முழு வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் அள்ளி சென்றுவிட்டு மீண்டும் மீண்டும் இந்த கடற்பரப்புக்குள்ளே வந்து தாங்கள் இந்த தொழில் செய்வதற்கு அனுமதி கேட்டு வருகின்றார்கள். எனவே இந்த அரசாங்கங்கள் ரெண்டும் எங்களுக்கு சுவிசாய்த்து இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காது விட்டால் நாங்கள் கடலில் இறங்கி போராடியோ கடலில் இருக்கிற படகுகளை பிடித்தோ தலைநகரத்தில் போராடியோ தலைநகரத்தில் முற்றுகையிட்டோ போராடுவதற்கு தயாராக இருக்கு.